வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடையும் பூமி அமைதிக்காக எழுதவே. இதுதாங்க பாடணும்னு தோணுது. நம்ம நாட்டில் இருக்கிற நிலைமையை பார்த்தா இதை பாடிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாமேன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றது தான் கவலையை தவிர சொந்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு பாதி பேருக்கு கவலை கிடையாது. ஆனால் இதை பற்றி நான் இன்னும் பேசுறதா இல்லை. ஸோ வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், நமஸ்தே, நமஸ்கார் அண்ட் ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் அட் த சவுண்ட் பேக். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் எபிசோடுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸும் படித்தேன், உங்களோட டிஎம்ஸும் படித்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ட்ரை அண்ட் கிரியேட் அ லாட் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். இன்னைக்கு நம்ம வந்து என்ன நடந்துட்டு இருக்கு கரண்டா நம்ம சூட நம்ம நாட்டில் என்ன நடக்கிறது அதை பற்றி பேச போகிறது இல்லை. February 1st நடந்த யூனியன் பட்ஜெட் பற்றி நான் பேச போகிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம நாட்டில் நடக்கிற அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சுங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நான் ஒரு எபிசோட் ஆரம்பித்தேன், அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது, திருப்பி 2-3 நாளில் இன்னொரு அனாலிசிஸ் வந்தது. அந்த அனலைஸ் பண்ணி வரத்துக்குள்ளே எனக்கு போதும் போது நடிச்சு. ஐ எம் ஷுர் பை நவ் நீங்கள் நிறைய அனாலிசிஸ் படிச்சிருப்பீங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம நாட்டுக்காக இந்த பட்ஜெட் என்ன பண்ண போகுது அப்படின்றது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சப்போர்ட் ஃபார் ஹெல்த் கேர், இன்னொன்று வந்து செல்ஃப் ரிலையன்ஸ். இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் சென்ட் மை அப்ரிசியேஷன் டு தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபார் பிரிங்கிங் அப் அ கிரேட் பட்ஜெட். 2020 ஹேஸ் பீன் ஒரு ஹார்ட் இயர் ஃபார் அஸ் இல்லையா? ஆமாவா? அதை சர்வைவ் பண்ணதே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். வி ஷுட் பேட் இன் அ பேக் இல்லையா? ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன்லேருந்தும் டிசாஸ்டர்லேருந்தும் ஒரு சோஷியல் இஷ்யூ நிறைஞ்ச ஒரு சினாரியோலேருந்து வெளியில் வந்திருக்கோம்னா எப்படி ஒரு பட்ஜெட்டை கொண்டு வரணுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது கண்டிப்பாக. ஏன்னா இருக்கிற காசெல்லாம் ஒரு இடத்துல கொட்டலாமா இல்லை பல இடத்துல கொட்டலாமான்ற ரிஜுக்கு இருக்கும். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா இல்லை 5,000 ரூபா செலவழிக்கிற நம்மளே இவ்வளோலாம் யோசிக்கும் போது, லட்ச கோடிகள் ட்ரில்லியன்ஸில் யோசிக்கிற நம்ம கண்ட்ரி என்ன யோசிக்கணும் சொல்லுங்க. ஸோ எனிவேஸ், லெட்ஸ் பிகின் டுடேஸ் எபிசோட். த குட் நியூஸ் இஸ் மிடில் கிளாஸ்க்கு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் பருப்பு வகைகளை பற்றி மட்டும் பேசலைங்க. பருப்பு வகைகள் மேபி எக்ஸ்பென்சிவ், பட் தட்ஸ் ஃபார் அ லேட்டர் பார்ட் ஆஃப் டுடே. வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் மிடில் கிளாஸில் வந்து பெருசாக சேஞ்சஸ் ஒன்றும் வரலைங்க. என்னென்னா டாக்ஸ் ஸ்லாப்ல சேஞ்சஸ் வரும், இல்லை நம்மளோட வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் ATC இதெல்லாம் சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஸோ இட்ஸ் அ சேஃப் சைட் கோல். ஏன் இது வந்து சேஃப் சைட் கோல் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி என்னென்னா, ஒரு வருஷம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் லாங் டேர்மில் இப்போது கொடுத்த பட்ஜெட்டில் லாங் டேர்மில் மேபி மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கலாம், நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ் விச் இஸ் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா, பென்ஷனர்ஸ் ஹூ லிவ் ஆன் பென்ஷன் இஸ் ஹியூஜ். ஸோ அவங்களுக்காக 75+ இருக்கிறவங்களுக்காக நோ டாக்ஸ். ஆனால் அதுக்குன்னு நோ ஃபைலிங் ஆஃப் டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டக்கூடாதுலாம் சொல்லலை. என்னென்னா பேங்க் வந்து அதை கழிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளோதான் மேட்டரே தவிர நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஐடிஆர் ஃபைலிங்லாம் பண்ண தேவையில்லை. நிம்மதியாக பேரமைத்தியோடு உட்காருங்க இல்லையா, ஹோம் லோன் உட்காந்து சந்தோஷமாக இருங்க. அடுத்தது வந்து நம்மளோட டூ திங்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஹேஸ் பீன் த ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் இயர். கிட்டத்தட்ட 2 lakh crores இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மூணு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட கோவிட் வேக்சின், இதோட ப்ரொடக்ஷனுக்கும் இதோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இந்த வேக்சினுக்கு இருக்கிற ஃபோக்கஸ்க்கு தான் இந்த மேஜர் சங்க் போயிருக்கு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். சொந்த கண்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் இஃப் ஆர் ஏபிள் டு கிவ் டு அ நெய்பர் கண்ட்ரிஸ், இதோட பெருமைக்குரிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து நியூமோகோக்கல் வேக்சின், நம்ம நியூமோனியாக்காக கொடுக்குற வேக்சின். இது வந்து இப்போதைக்கு 5 states தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்டுக்கும் இது வந்து பரவணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, எவ்ரி 39 seconds வந்து ஒரு குழந்தை எழுந்து போகிறது ஸ்டாட்ஸ், விச் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் டெத் ரேட் இன் இந்தியா, விச் இஸ் வெரி சேட் இஃப் ஐ எம் ரைட். ஐ திங்க் தட் இஸ் ரைட் ஆஸ் பர் மை ரிசர்ச். மூணாவது வந்து நம்மளோட ப்ரைமரி
பிரைமரி அர்பன் ஆர் ரூரல் ரூரல் விட இருக்கிற ரூரல் இவங்களோட ஹெல்த் கேர் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் த நியூட்ரிஷன் இன்க்ளூடிங் த வாட்டர் சப்ளை எப்படி நம்ம நாடு கொண்டு போகுது அப்படின்றதுக்காக ஒரு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் கஷ்டமான என்ன விஷயம் என்னன்னா நம்ம ஹெல்த்தோட அந்த பட்ஜெட்டில் வந்து நம்மளோட வாட்டர் சப்ளை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இது போதுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தோணுது. போதுமா இல்லையான்னு இனிமேல் அடுத்த வருஷம் தான் தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹவு டுவர்ட்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆறு லிஸ்ட் இருக்குது. நான் ஏன் வந்து சிக்ஸ் பில்லர்ஸை பற்றி சொல்லலாம், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதனால் அந்த சிக்ஸ் பில்லர்ஸை பற்றி பேசலை, அதனால் நான் இதை டச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து செல்ஃப் ரிலையன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா ஒன்று வந்து ஸ்டார்டிங் வித் இஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னா டு பில்ட் குட் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபோக்கஸ் வந்து நாலு ஸ்டேட்ஸ். இந்த நாலு ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு, கொச்சி, வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். பெல் அடிக்குதா? கரெக்டுங்க, நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்கிற ஸ்டேட்ஸாக பார்த்து கரெக்டாக செக் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து கனெக்டிவிட்டி ரைட், இது வந்து ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், கனெக்டிங் வித்தின் இந்தியா ரைட், நம்ம நாடு பெரிய நாடு, அதனால அந்த நாடுக்காக வந்து இந்த ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் தான் ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக. ப்ளஸ் வந்து ஏதாவது இதில் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. வச்சா வச்சுட்டு போட்டோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைவேஸ், எவ்வளவோ ஊரெல்லாம் சுற்றிருக்கேன், பட் தமிழ்நாடுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைவேஸ். ஸோ இது அடிஷனாக இருக்குன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம், இருந்துட்டு போட்டோம். அடுத்தது வந்து நம்ம டயர் ஒன் அண்ட் டயர் டூ சிட்டிஸில் வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி ரைட். இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் இட் வில் பிரிங் இன், பட் ஆல்சோ பிரிங்கிங் அப் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம். அடுத்தது வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் ஆர் ரயில்வேஸ் ரைட், 100% இந்த மூணு வருஷத்தில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ which is good. அடுத்தது வந்து getting the textile hubs right. செவன் டெக்ஸ்டைல் ஹப்ஸ்னா எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் வரும், என்ன ஒரு ப்ரொடக்ஷன் குளோபல் லெவலில் நம்மளோட டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன வரும் அப்படின்றதுக்காக. அதுக்கு கனெக்ஷனாக ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கு, லெட் சி அட் தி எண்ட் ஆஃப் பை தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பை எம் சேயிங் இட். அடுத்தது வந்து ரீகேபிட்டலைசேஷன், நம்மளோட சில பல சொத்துக்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் நம்ம அப்பப்போ வைப்போம், அதே மாதிரி தான் நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து சில பேங்க்ஸு சில இந்த பப்ளிக் செக்டர் பிஸ்னஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம ஏர் இண்டியா மாதிரி அவங்கள வந்து விற்றுட்டு அதில் கிடைக்கிற காசை வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதை நம்பினா ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து எஃப்டிஐ, வெளியூர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஊர்லேருந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சில பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இந்த வருஷ பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க பவரில் இல்லாத போது அவங்க நிறையா ப்ராமிசஸ் பண்ணாங்க, இல்லை நாங்கள் வந்து 100% இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்படி ஒரு எஃப்டிஐ கொண்டு வரும்போது என்ன சேஞ்சஸ் நம்ம நாட்டில் வரும்னு பார்க்கலாம். பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு பிரிங் குட் டு இந்தியா, லெட் சி. இது பற்றி நான் இப்போதைக்கு ஒப்பீனியன் சொல்கிறதா இல்லை, எக்கனாமிக்ஸ்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ஹேஸ் ஆல்சோ பீன் டுவர்ட்ஸ் தி மெரீன் அண்ட் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி பை பிரிங்கிங் அப் சம் ரியலி இம்பார்ட்டண்ட் போர்ட் ஹப்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சீவீட் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. சீவீடுன்றது ஒரு மல்டி ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு பிளான்ட், ஒரு சப்ஜெக்ட்டுங்க. அது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் ஈட்டிங் ஆர் சர்வைவிங் அதை யூஸ் பண்ணலாம், பட் ஆல்சோ ஃபார் ரீசைக்ளிங், ஃபார் ப்ரொடியூசிங் அதர் எனர்ஜிஸ் ரிசோர்ஸஸ் அதுவும் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் புட் இன் தேட், நம்ம யோசிக்கணும் நம்மளோட இனோவேஷன் அண்ட் ஆர்என்டியில் அது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து நம்மளோட மோஸ்ட் வாண்டட் பிராண்ட் எல்ஐசி, நம்மளோட ஓல்டஸ்ட் பிராண்ட் இன் இண்டியா ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ், அவங்க வந்து ஐபிஓக்கு போகிறாங்க. இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. அவ்வளோதான் என் லிஸ்டில் ஃபார் தி ஒப்பீனியன்ஸ் அபவுட் தி பட்ஜெட், விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் சி எது என்னோட தாட் ப்ராசஸ்ஸுங்க. ஒன்று வந்து ஹெல்த் கேர், இன்னொன்று வந்து ஹவு டு மேக் இந்தியா செல்ஃப் ரிலையன்ட், இதுதான் அவங்களோட ஆப்ஜெக்டிவ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். So let's see how this goes. Additionally, இதை தவிர என்னென்னா இந்த ஒரு கவர்மெண்ட் மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸுக்கும் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம ஓஷியன் பெட்ஸில் இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஐ திங்க் 4000 crore கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், விச் இஸ் அகெயின் அமேசிங். இந்த ரிசோர்ஸஸை கெடுக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், வை நாட். இன்னொன்று வந்து நம்ம
விண்வெளிகள் நம்மளோட ஸ்பேசஸ்க்கு போக வேண்டியது எல்லாமே வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பாவர்ட்டி, இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது எது இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஒரு நாடு வந்து நம்மளோட இஃப் யூஆர் நம்பர் ஒன் இன் சம்திங் ரைட், அது கண்டிப்பாக ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம நாடு இருக்கிற பாப்புலேஷனுக்கு எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பட் இது வந்து இஃப் யூஆர் ஏபிள் டு அச்சீவ் த நம்பர் ஒன் பொசிஷன், நம்மளுக்கு உலகத்திலேயே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பவர், அதுதான் வந்து நம்மளோட கெத்தாக இருக்கும். ஸோ மேபி இன்வெஸ்டிங் இன் திஸ் இஸ் அ குட் ஐடியா. பார்க்கலாம் இனிமேல் அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. லெட் சி ஹவ் இட் கோஸ். நான் அடுத்ததாக பேச போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு டூ திங்ஸ், ஒன் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி சீப்பர். சீப்பர் அப்படின்றது வந்து ரொம்ப சஸ்தாவாக 4 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிற மாதிரி இல்லை, பட் இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் எதெல்லாம் உங்களுக்கு சீப்பாக கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து கோல்ட், சில்வர், பிளாட்டினம், அடுத்தது வந்து ஸ்டீல், அயர்ன், வெசல்ஸ் அண்ட் யூட்டன்சில்ஸ் கூட எத்தனை பேர் சொத்து சேர்க்க போகிறீங்க அப்படியே. அடுத்தது வந்து நைலான், அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட். இன்னொன்று வந்து யாரோ அங்கேருந்து என்னை எட்டி பார்க்குறாங்க, இன்சூரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைங்க, ஒரு அழகான பறவை இங்கே ஓடிட்டுருக்கு, அது வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம காஸ்ட்லியான இருக்க போகிற விஷயங்கள், ஒன்று வந்து ஃபோன், சார்ஜர், பவர் பேக்ஸ். இது மூணுமே இல்லாமல் லைஃபே இல்லை, கரெக்டாக? ஆனாலும் நம்ம வாழ வேண்டும், ஏன்னா இந்த வருஷம் இது கொஞ்சமே எக்ஸ்பென்சிவ். அடுத்தது வந்து சோலார், நம்ம நாடில் இருக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம சோலார் எனர்ஜியை எக்கச்சக்கமாக வந்து அதை இது பண்ணணும், பட் இந்த வருஷம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது. அடுத்தது வந்து ஜெம் ஸ்டோன்ஸ், லெதர். ஸோ இன்கேஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு லுக் அட் லெதர் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ், மேபி திஸ் இஸ் நாட் தி இயர். அடுத்தது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பருப்பு வகைகள், கபுலிச்சானாலாம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும், அதனால் தயவு செஞ்சு எண்ணி எண்ணி சாப்பிடுங்க. கோல்டு வேணால் வாங்கி சாப்பிடுங்க, ஆனால் பருப்பு வகைகள் மேபி கம்மியாக சாப்பிடுங்க. இன்ஃபேக்ட் ஆப்பிள் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சுங்க. ஆமாம், நிஜமாக செஸ் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 10-50% செஸ் இந்த ரேஞ்சிலேயே இருக்குது. அடுத்தது வந்து ஆட்டோ பார்ட்ஸ். ஸோ யாராவது இந்த வருஷம் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து எல்இடி லேம்ப்ஸ் போடுங்க, எல்இடி லேம்ப் போட்டால் நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லோரும் வாங்கி போட்டுட்டோம், பட் எல்இடி லேம்ப்ஸ் அக்கௌண்ட் பி எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் போகட்டோங்க, இது ஏன் எக்ஸ்பென்சிவ், இது ஏன் சீப்பர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய லாஜிக்குங்க, டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, டொமெஸ்டிக் இனோவேஷன் டுவர்ட்ஸ் தீஸ் திங்ஸ் தட் வி பை ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், இதுதான் லாஜிக்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக நான் கற்றுக்கிறேன். ஆன் தட் நோட், வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய்ட். ஸோ என்னோட எபிசோட்ஸ் எல்லாமே வந்து நான் சென்சேஷனலாக இருக்கும், பெருசாக நான் வந்து இதை சொல்லி மாட்டிக்கிறதா இல்லை, அதை சொல்லி மாட்டிக்கிறதா இல்லை. காமனாக எனக்கு என்ன தோணுதோ, என்னோட ஒப்பீனியன் என்னதோ, ஒரு மிட்பாத் என்னதோ, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ரெஸ்ட் ஆடியன்ஸ் ஹேஸ் த டிஸ்கிரிஷன் டு டிசைட். ஆன் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ ஹாவ் அ என்ஜாயபிள் வீக் அஹெட். தேங்க்யூ, ஐ வில் மீட் யூ சூன் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். இன்ஃபேக்ட் நான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான் இருக்கேன். ரொம்ப பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் ஆயிடுச்சுல, கவர்மெண்ட் பற்றி ரொம்ப பேசிடுவோம், யோசிக்க தோண ஒரு விஷயம். அடுத்த எபிசோட் உங்களை பார்க்கும்போது ஐ வில் டாக் டு யூ. தேங்க்யூ.